அல்ஹம்து வசலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக மண்ணறைக்கு அருகில் இருக்கின்ற நேரத்திலே கபர் தோண்டுவதற்கு தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு சிறு உரையை நிகழ்த்துகிறார்கள். இந்த உரை மிகவும் முக்கியமானது. குறிப்பாக உலகத்திலே எங்களுடைய இலக்கு என்ன என்பதை சிலபோது ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக நாங்கள் மறந்திருக்கலாம். அதனை ஞாபகப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். அந்த ஐந்து விடயங்களையும் சிறப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால் நல்லடக்கம். நிச்சயமாக இங்கே சகோதரரை நாங்கள் நல்லடக்கம் செய்திருக்கின்றோம். ஆனால் நானும் நீங்களும் கட்டாயம் உணர வேண்டியது, அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால், இதே போன்று நானும் நல்லடக்கம் செய்யப்படுவேன், இதே போன்று மண்ணறையிலே நான் மாத்திரம் இருப்பேன், இதே போன்று மண்ணறையிலே மலக்குமார்களுடைய கேள்விக்கு நான் மாத்திரம் தான் முகம் கொடுக்கப் போகின்றேன் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பார்க்கின்ற போன்று உண்மையில் அல் மௌத்து வந்து ஹக், அதில் எந்த டவுட்டும் இல்லை. எல்லோருக்கும் தெரியும் வந்து மரணம் தான் எல்லோருமே எகிரியா இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அது நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, வேறு கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் வல்ல எங்கள் அனைவரையும் படைத்த, இந்த உலக இருக்கிறதை படைத்த அல்லாஹு தாலா, அவனை வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால், ஒத்துமைப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் அனைவரும் மரணித்து தீர்வோம். குல்லும் மண் அலேஹா பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அடிக்கடி ஞாபகப்படுத்திய குர்ஆன் வசனம், இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் கம்ப்ளீட்டாக மோஷாவுக்கு இல்லாமல் போய்விடும், அழிக்கப்பட்டுவிடும், அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் இருப்பான். இப்போ இந்த உணர்வு நல்லடக்கம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நாங்கள் ஒரு ஜனாதாவை நல்லடக்கம் செய்தோம் என்பதை விட, அதே நல்லடக்கம் அதே தொழுகை, பிறர் எங்களை பார்த்து எங்களுக்காக நாங்கள் தக்பீர்களை இன்று நாங்கள் தொழுதது போன்று தொழுவார்கள், அதன் பிறகு நாங்களும் இங்கே நல்லடக்கம் செய்யப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மையவாடி வரும் வரையும் மூன்று விடயங்கள் தொடர்ந்து வரும். ஒருவருடைய நல்லமல், அடுத்தது அவருடைய குடும்பம், அடுத்தது அவருடைய சொத்து. இதற்கான விளக்கத்தை சொல்லுகின்ற போது, ஆரம்ப காலங்களிலே அடிமைகளும் தங்களுடைய வேலை ஆட்களும் அவர்களுடைய சொத்துகளாக கணிக்கப்பட்டார்கள். எனவே எவ்வளவு பெரிய பில்லியனாக இருந்தாலும் அவரோடு இருக்கக்கூடிய அந்த சொத்தும் அவருடைய எம்ப்ளாயீஸும் அதோடு நிறுத்தப்பட்டுவிடும். தொடரப்போவது இந்த நல்லமல் மாத்திரம்தான். எனவே இந்த நல்லமல் என்று சொல்லுகின்ற நேரத்திலே சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன், நல்லமல் அதிகமாக செய்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், மிக அழகான உருவத்திலே ஒருவரை அனுப்பித்தான் கேள்விகளை கேட்பான். நான் ஏற்கனவே சொன்னது போன்று அவர்களுக்கான அந்த பதிலும் மிக எளிமையான முறையிலே அவர்கள் அளிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இந்த நன்மை குண்டீஸ் அவர்களிடத்தில் இருந்தார். அதற்கு மாற்றமாக இருந்தால் உண்மையில் துரதிஷ்டம். அவர் சொல்லுவார்கள், என்ன வேதனை, என்ன வேதனை, எனக்கு தெரியாது யார் எனது இரட்சகன் என்று, எனக்கு தெரியாது எனது மார்க்கம் என்னவென்று, எனக்கு தெரியாது எனது தூதர் யார் என்று. உண்மை உலகத்திலே இருக்கின்ற போது அல்லாஹ் யார் என்று தெரியும், ஆனால் அமல் செய்யவில்லை. இஸ்லாம் தான் மார்க்கம் என்று தெரியும், ஆனால் அமல் செய்யவில்லை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய அழகிய முன்மாதிரி என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் அமல் செய்யவில்லை. அதன் காரணமாக இந்த மிகவும் எளிமையான கேள்விகளுக்கு கூட பதில் அளிக்க முடியாமல் போகும். அடுத்தது இரண்டாவது விடயம் என்னென்னு சொன்னால், நாம் என்ற விடயத்தை நல்லடக்கத்தோடு நாம் என்ற விடயத்தை யோசிக்கணும். நமது பணி என்ன? நான் குறிப்பிட்டது போன்று நமது பணியிலே முக்கியமானது மரணித்தவர்களுக்காக நாங்கள் துவா கேட்பது. இந்த துவாவிலே நாங்கள் கேட்போம் வந்து அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று கேட்போம். யா அல்லாஹ்,
அவரை மன்னிப்பாயாக, அவருக்கு அருள் புரிவாயாக. அடுத்தது நாங்கள் கேட்போம் எப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் யாரெல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் இங்கே ஒன்று கூடாமல் இருக்கின்றார்களோ, காய்பாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய ஆண்களுடைய பாவங்களை, பெண்களுடைய பாவங்களை, யாரெல்லாம் மரணித்தவர்களுடைய பாவங்களை, இதனை நாங்கள் கட்டாயம் எங்களுடைய 5 நேர தொழுகைக்கு பின் ஊறக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய நோக்கம் என்ன? உண்மையிலே நல்லடக்கம், அடுத்தது நாம் செய்ய வேண்டிய பணி என்ன, எங்களோட நோக்கம் என்ன? இந்த நோக்கம்னு பார்க்குற நேரம் உண்மையில் வந்து, இந்த உலகம் எங்களுக்கான ஒரு விளைநிலம். இதில் எதை நாட்டினோமோ அதுதான் எங்களுக்கு அங்கே கிடைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் எப்படின்னு சொன்னால், அவர் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குலு வஷ்ரபு ஹனியன் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் சுவர்க்கத்திலே எல்லாவற்றையும் புசியுங்கள், எல்லாவற்றையும் குடியுங்கள், மிகவும் சந்தோஷமாக இருங்கள். அதோடு முடிகிற வசனம், பிமா குன்தும் தஅமலூன், உலகத்திலே நீங்கள் எதனை செய்தீர்களோ அதற்காகத்தான் நீங்கள் இந்த சுவண்டிகளை அனுபவிக்கின்றீர்கள். இந்த உலகத்திலே நான் செய்த அமலின் காரணமாக, நல்லமலின் காரணமாகத்தான் அந்த சுகபோகம் கிடைக்கும். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லுவான், இவனை நரகத்துக்கு இழுத்து சென்று, முகக்குப்புற இழுத்து சென்று வீசுங்கள் என்று. அந்த வசனம், பூமிக்குபு விவா குந்தும் தாமது, நீங்கள் உலகத்தில் எதை செய்தீர்களோ அதற்காகத்தான் நீங்கள் இப்படி இழுக்கப்பட்டு நரகத்திலே வீசப்படுவீர்கள். இதனை நாங்கள் அறிந்தவர்கள் என்று சொன்னால் செயற்படுவதற்கு முன் வர வேண்டும். அடுத்தது என்ன முக்கிய முக்கியமான அடுத்தது 4வது செய்தி என்னன்னு சொன்னால், நல்லவள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே மிக மிக முக்கியமான நல்லவள் என்று பார்க்குற நேரம், அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துவது. இந்த உலகத்தில் எங்களுடைய நோக்கம் ரிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியோடு மரணித்து விடுவது. அல்லாஹ்வுடைய திருப்தியோடு மரணிப்பது என்பது மிக பெரிய காரியமும் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் மிக நுணுக்கமாக செய்ய வேண்டிய காரியம். அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு 1வது செய்தி என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை படைத்தவன், என்னை படைத்தவன், என்னை இரட்சிப்பவன், எனக்கு எல்லாவற்றையும் தருபவன், நோயை தருபவன், குணத்தை தருபவன், எங்களிலே இருக்கக்கூடிய ஒருவரை மரணிக்க செய்பவன், அதே போன்று எங்களுக்கு பிள்ளைகளை தருபவன், எங்களுடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாக இருக்க செய்பவன், அதே போன்று பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்த நிலையிலே எங்களை சோதிப்பவன் அந்த அல்லாஹு தஆலா என்பதை நாங்கள் மிக அறிவுபூர்வமாக அறிய வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா முஹம்மதிலே சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹு தஆலா அவனை தவிர வணங்கக்கூடியவன் ஒருவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய மூளையை நாங்கள் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? அல்லாவை அறிவதற்கு பயன்படுத்த வேண்டும். நாங்கள் படிக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ், சில நேரம் ஓலவல் ஏலவல், இப்போது அது சாதாரண தரம் ஏலவல் அட்வான்ஸ் லெவல், அது ஒரு டிகிரி போஸ்ட் கிராஜுவேட், பல செய்திகளை படித்திருப்போம். ஆனால் அல்லாஹு தஆலாவை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால், அவனுடைய அஸ்மாவுல்லா இல்ல ஹுஸ்னாவை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால், உண்மையில் நாங்கள் மிகவும் கைசீதப்பட வேண்டியது. எனவே இந்த மரணம் என்பது ஒருவருக்கு ஏற்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கான வாய்ப்பு, அருள், அதை ஞாபகம் கூட்டுகின்றது. அடுத்தது மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நல்வழிக்கு பிறகு நபி வழி என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்தார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவோடு எந்த மாதிரியான உறவை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹுகூக்குல்லாஹ் என்று சொல்வோம், அதிலே மிக மிக வற்புறுத்தி எல்லோரும் சொல்லக்கூடியது செய்துதான் தொழுகை. இந்த தொழுகைக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன? ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலாவோடு நேரடியாக உறவாடக்கூடிய ஒரு உறவுதான் இந்த தொழுகை. எனவே நாங்கள் மிக முக்கியமாக ஹுகூக்குல்லாஹ் என்று வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நான் கொடுக்கின்றேனா என்பதை நபி வழியிலே பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு மிக மிக சேர்ந்திருந்தார்கள், இனத்தோடு, உறவுகளோடு, குடல்வாழ் ஜனங்களோடு இணைந்திருந்தார்கள். அந்த உறவு எங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கின்றது? எங்களுடைய பெற்றோரோடு, எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு, எங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினரோடு, எங்களுடைய மனைவி பக்கத்து உறவினர்களோடு, அதே போன்று எங்களுடைய கணவன் பக்கத்து உறவினர்களோடு, எங்களுடைய அயல் வீட்டார்களோடு, எங்களுடைய நண்பர்களோடு எப்படி இருக்கின்றோம்? இந்த உறவை நபி வழியில் இருந்து நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், கதீஜா நாகி அவர்களும்
மிக அதிகமான காலம் கணவன் மனைவியாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் ஹிஜ்ரத் போவதற்கு முன்பு கதீஜா நாயகா அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி அவர்களுடைய நண்பிகள் யார் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை சுக விசாரணை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இது என்ன காட்டுகின்றது என்று சொன்னால், ஒரு கணவன் அல்லது மனைவி இறந்து விட்டார் என்று சொன்னால், சில பக்கம் கணவர்மார் பக்கம் மனைவி வீட்டாரோடு, மனைவி வீட்டோடு கணவன் பக்கமோ உறவு துண்டிக்கப்பட்டுவிடும். அதே போன்று இந்த இன்லோஸும் அந்த உறவுகளை துண்டித்து விடுவார்கள். ஆனால் நபி வலி அப்படி செய்யவில்லை. அந்த வகையிலே நாங்களும் சில போது எங்களுடைய உறவினர்களோடு சிலத்துர் ரஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இணைந்திருக்கக்கூடியதை நாங்கள் இணையாமல் இருப்போம். அந்த இணைந்தில்லாத நிறையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதனை நாங்கள் தான் ஆரம்பிக்க வேண்டும். நபி வழியிலே மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை செய்தார்களோ அதனை அறிவதற்கு நானும் முயற்சிக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளும் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றோம். ஏன் இந்த நாட்டுக்கு வந்தோம் என்று சொன்னால், பொருளாதார ரீதியாக ஒரு வளத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சில போது எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி அதன் நலனுக்காக வந்திருப்போம். ஆனால் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்ற போது அவர்களோடு எங்களுடைய உறவு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். அந்த உறவு இங்கே இருக்கக்கூடியவர்களோடும் நாங்கள் எப்படி இருக்கின்றோமோ அந்த உறவை போன்றே மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதிகள் இன்று இருக்கின்றன. 10 வருடங்கள் அல்லது 15 வருடங்களுக்கு முன்பு உண்மையில் முகமே நேரை பார்த்து கதைப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்று இலவசமாகவும் நிறைய எங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய உறவு கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. யோசித்து பாருங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோடு இல்லை, உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கின்றது, அந்த உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இங்கே இருக்கின்ற நேரத்திலே இப்போது மிக சந்தோஷமாக நாங்கள் கூறலாம், ஒரு 20 வருடத்திற்கு முன்பு முதலாவது நினைக்கின்றேன் 2001 ஜூலை மாதத்திலே ஒரு சிறுவன் மரணித்தார். அந்த நேரத்திலே இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மிக குறைந்து. ஆனால் உண்மையில் நினைக்கிறேன் தாவா சென்டர் 97 அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்போடு அந்த ஜனாசா மிக சிறப்பாக நல்லடக்கம் செய்யப்பட்டுவிட்டது. அதன் பிறகு நாங்கள் கம்யூனிட்டி ரீதியாக வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் இப்போது எங்களுக்குரிய கேள்வி, இந்த சமூக உறவை நாங்கள் எப்படி பேணுகின்றோம்? பள்ளிவாசலோடு உள்ள உறவு எங்களுக்கு எப்படி இருக்கின்றது? பள்ளிவாசலுக்கு உதவக்கூடிய உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் எப்படி நாங்கள் உதவுகின்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே முதலாவது செய்தது என்னவென்று சொன்னால், பள்ளிவாசலை கட்டியது. முதலாவது பள்ளிவாசல் எங்களுக்கு தெரியும், கூபா. அதற்கு பிறகு மதீனா முனவரா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் நபவி. இது இரண்டும் ஏன் முக்கியம் பெறுகின்றது என்று சொன்னால், அந்த உறவை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், பிரதர்ஹூடை கட்டியெழுப்ப வேண்டும். இங்கே பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தினர் இருந்தார்கள், அடித்து கொண்டிருந்தார்கள் இங்கே மதீனாவில். முஹாஜிர்கள் மக்காவிலே இருந்து வந்தார்கள். இவர்கள் அனைவரும் சகோதரர்களாக ஒரே பள்ளிவாசலிலே, அதே போன்று சகோதரர்களாக அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே கோர்ஸ் அந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும், முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பணியிலே ஒன்றாக இருந்து அவர்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தார்கள், தங்களுடைய உடலை கொடுத்தார்கள். இப்போது எனக்குள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் கடந்த காலம் என்ற பாஸ்ட் எப்படி இருந்ததுன்றது எங்களுக்கு தேவையில்லை. கடந்த பாஸ்ட் எங்களுக்கு முக்கியமில்லை, இன்றிலிருந்து இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கின்றத வந்து நாங்கள் உணரணும், அடுத்தது வந்து அறியணும், அமல் செய்யணும். அப்போ ஈமான் அமல்ன்றது இதுதான். இறுதியாக வந்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குர்ஆனிய சூரா தான் சூரத்துல் அஸ்ர் என்று சொல்லக்கூடியது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனித இனமே நஷ்டத்தில் இருக்கின்றது, மனித இனமே நஷ்டத்தில் இருக்கின்றது. இங்கே முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி,
நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை தவிர, வாமிலு ஸாலிஹான், ஸாலிஹான அமல்கள் செய்பவர்களை தவிர, வதவாஸும் பில் ஹக், பரஸ்பரம் நசீஹத், உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு நசீஹத் செய்தவர்களை தவிர, வதவாஸும் பில் ஸபர், இந்த பணியிலே பொறுமையோடு இருப்பவர்களை தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமாக உண்மையில் இன்று பேசக்கூடிய நான் நாளை இருப்பேனா என்று எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இன்று கேட்கக்கூடிய உங்களுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. நாளை நாளை மறுதினம் இருப்போம் என்று. ஆனால் உங்களுடைய இன்டென்ஷன், நீங்கள் இப்போதே நான் நபி வழியிலே நல்லமல் செய்வதற்கு முயற்சி செய்வேன் என்ற நீயத்தை வைத்துக்கொண்டு அந்த நீயத்தோடு எஃபர்ட்டை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், என்று சொன்னால் ஆசை மாத்திரம் போதாது, அந்த ஆசையோடு முயற்சியும் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய எண்ணத்தையும் புரிந்து கொண்டு எங்களுடைய முயற்சிக்கும் அல்லாஹு தஆலா தூளி தருவான். அதே போன்று நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும், நான் நம்புகின்றேன், நாம் நம்புகின்றோம், மறுமை நாளையிலே மிக மிக சிறப்பான ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் சேர்ப்பான். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, சகோதரர்கள், எங்களை விட்டு பிரிந்தவர்களுக்காக நாங்கள் நிச்சயமாக அவருடைய கபரடியிலே இருந்து பிரார்த்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே சில நிமிடங்களை சகோதரருக்காக நீங்கள் கழித்து அவருக்காக பிரார்த்தனை செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து பிரிந்து கொள்ளுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று